எனக்கு அப்பவே தெரியும்டி, நீ இப்படிதான் பேசுவே, நீ என்ன பண்ணா வழிக்கு வருவேன்னு எனக்கு தெரியும்டி. கூடிய சீக்கிரம் உன்னை ஒழிச்சு கட்டுறேன்டி, பார்த்துக்கிட்டே. இதுக்குதான் நான் இது வேண்டான்னு தயங்கினா ஜெய். அவளை உங்களால கரைக்க முடியாது, விலைக்கு வாங்கவும் முடியாது. அவ கிருஷ்மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான காதலுக்கு முன்னால பணம் காசு எதுவுமே எடுபடாது. அப்படின்னா அப்படின்னா என் கம்பெனி அதோ கதி தானா, உன் வாழ்க்கையும் அதோ கதி தானா? என் வாழ்க்கைய சரி பண்ண நான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அது ஒர்க் அவுட் ஆயிடும். அப்ப என் நிலைமை? உங்க நிலைமைய சரி பண்ண இது சரியான வழி இல்ல, இத வேற வழியில தான் சரி பண்ணணும். அதான் என்ன வழி சொல்றேன். நம்ம வெண்மதிய கடத்தினா மட்டும் பத்தாது, நான் கிருஷ்ண வெளியில ஒரு 2 hours கூட்டிட்டு போறேன். அப்ப நீங்க ஏதாவது பிளான் பண்ணி அந்த இடத்துல ஸ்கெட்ச் போட்டு வெண்மதிய கடத்துங்க. ஒரு சின்ன பிரேக், கிருஷ் ஏன் பக்கமோ வந்துருவான், அதே மாதிரி வெண்மதி கூட உங்க பிசினஸுக்கு தடை இல்லாம போயிடுவான், ஏன் லைஃப்ல இருந்து போயிடுவான். இப்ப புரியுதா? இது முடியுமா? முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல அஜய். என்னோட வாழ்க்கையில இருக்கிற அவளை நீக்க முடியுமான்னு நானும் யோசிச்சு பார்த்துதான் இப்ப அவ தப்பிக்கவே முடியாத ஒரு பரீட்சையை வச்சிட்டு இருக்கேன்.